அன்பு தெய்வம் இயேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இறுதி வாரத்திற்கு நம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம ஆண்டவருடைய மீட்பு நிகழ்வுகளை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். இந்த 40 நாட்கள் நாம் நடந்து வந்த பாதை நம்மை நம்முடைய அறச்செயல்களினால், நம்முடைய தவ முயற்சியினால், நம்முடைய ஜபத்தினால் நம்மை இறைவனுக்கு அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கம் உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த 40 நாள்லையும் நல்ல முறையாக செயல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருமே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். என்றாலும் கூட இந்த உலகத்தின் போக்கு அல்லது இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் நம் மீது கொண்டிருக்கின்ற ஒரு வீச்சு எப்போதும் நம்மை நம்முடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்காதபடிக்கு மாற்றிவிடுகிறது. எனவேதான் நாம் பாவிகளாகவும் அருள் வாழ்வில் அக்கறையற்றவர்களாகவும் பல நேரங்களில் நம்மை இணைத்துக் கொள்ளுகிறோம். நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. என்றாலும் கூட அழகை, அதனுடைய சோதனை, இந்த உலகின் மாயை, அதனுடைய கவர்ச்சிகள், இதற்கெல்லாம் நம்மை ஒப்படைத்து நாம் அந்த அருள் நிலையிலிருந்து நம்மை தவற வைத்து விடுகிறோம். இறைவன் நம்மை மீட்க முடியாத அளவுக்கு அல்லது நம்மை தடுத்து ஆட்கொள்ள முடியாத அளவுக்கு ஆற்றலற்றவர் அல்லர். இப்படி நாம் பலவீனத்திலும் பாவத்திலும் நிலைத்திருக்கிற போது இறைவன் அங்கு தோற்று போகிறார் என்பதல்ல, மாறாக இறைவன் நம்மீது வைத்திருக்கிற நன்மையினை நாம் தோற்கடித்து விடுகிறோம். அவ்வளவுதான், இறைவன் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினை. இதுதான் இந்த குழந்தை இயேசுடைய நவநாள் திருப்பலிகளில், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். அப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமையினை குறித்து அல்லது வளமையினை குறித்து வசதி வாய்ப்புகளை குறித்து எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாக வந்து சேர்ந்துவிடும், ஆண்டவருடைய அருளாக ஆசீர்வாதமாக இருப்பதால். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் ஒரு சிறிய சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித இறைநெய்யு அப்படிங்கிற ஒரு திருமறை தந்தை இப்படி சொல்லுகிறார், த க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேன் ஃபுல்லி அலைவ். ஆண்டவுடைய மாட்சிமை எதில் இருக்கிறது என்று சொன்னால், அது அவர் மேகத்தில் வான மண்டலங்களில் மிகவும் பிரகாசமாய் நமக்கு காட்சி கொடுப்பதில் அல்ல. மறக, மனிதர்கள் நாம் நல்ல வாழ்க்கையை வாழுகிற போது நம் உள்ளங்கள் வழியாக, நம்முடைய முகத்தின் வழியாக ஆண்டவர் மாட்சி நமக்கு மாந்தர் அனைவருக்கும் வெளிப்படும். எனவேதான் அவர் சொல்கிறார், த க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேன் ஃபுல்லி அலைவ். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை யதார்த்தமாய் ஆண்டவருக்கு விருப்பமுள்ளதாய் வாழ்ந்துட்டான் அப்படின்னா, அதுதான் கடவுளுடைய மாட்சிமை. அந்த மாட்சிமைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாட்சிமைக்கு தான் கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். அந்த மாட்சிமைக்காகத்தான் கிறிஸ்து மேலிருந்து தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். பவுல் அடிகளார் எபேசியர்களை கடிதத்தில் 2:8 அந்த பகுதியில் வாசி சொல்கிறார், கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார். அப்போ பாருங்களேன், மனிதனை வாழ்விக்க வேண்டும் பொருட்டு, மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்போதும் ஒளி மிக்கவராய் மாந்தருக்கு தென்பட வேண்டும் என்பதற்காகவே கடவுள் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். மேலிருந்து கீழே இறக்கி வைக்கிறார், கீழே இறக்கி அனுப்புகிறார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், மானிட மகன் உயர்த்தப்படுகிற போது, இயேசு இறங்கி வரல, இயேசு இறங்கி நம்மோடு வாழ தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டார்.
அப்படி அனுப்பப்பட்டதுடைய நோக்கமே நாம் அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கொடையாக மாற வேண்டும் என்பதுதான். ஆனால் மக்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு முதல் வரியிலேயே சொல்கிறார், இயேசு தன்னை பார்த்து கொண்டிருந்த அல்லது தன்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயர்களை நோக்கி சொல்கிறார், நான் போன பின்பு நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாகுவீர்கள். கடவுளுடைய அன்பு மக்கள் இஸ்ரவேல் மக்கள், கடவுளுடைய அன்பு மக்கள் இஸ்ரவேல் மக்கள், இவர்களைத்தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் தனது அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்களிடம் மோசையை அனுப்பி இருக்கிறவர் நானே அப்படின்னு என் மக்களிடம் சொல்லுங்கள், என் மக்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்களை பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார். பகலில் மேகத்தூணாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவர்களை பாதுகாக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் அவர்கள் நெடுஞ்சாலை வழியிலே கடந்து சென்றிருந்தால் அன்றைக்கு எளிதில் காணும் பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டிற்கு போய் சேர்ந்திருக்கலாம். அப்படி போக முடியாது, ஏனென்றால் அது அரசனுடைய வழி. அந்த வழியில் காவலர்கள் இருப்பார்கள். அடிமைகளாக மீண்டும் அவர்கள் மாறிவிட வேண்டும் அல்லது முடியும் என்னும் ஒரு நிர்பந்தத்தில் மோசே அல்லது அவருடைய தலைவர்கள் அவர்களை ஏதோம் நாட்டை சுற்றி செங்கடல் பகுதியாக சுற்றி அழைத்து செல்கிறார்கள். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள், கடவுளை எங்களால் பார்க்க முடியவில்லை, கடவுளுடைய வல்ல செயல்கள் எங்களுக்கு தெரியவில்லை, கடவுள் இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல, அவர் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போய்விட்டது அப்படின்னு சொல்லி முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அந்த பாலின் நிலத்தில் அவர்களுக்கு தீமை வந்து சேருகிறது. கொள்ளிவாய் பாம்புகள் அவர்களை தீண்ட அவர்கள் செத்து போகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்களேன், இப்படிப்பட்ட வம்சாவளியில் வருகின்ற ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளிடம்தான் இயேசு கடுமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள், ஏனென்றால் நீங்கள் கடவுளையும் நம்புவதில்லை, அவர் அனுப்பிய அவருடைய அன்பு மகன் மீதும் நம்பிக்கை பாராட்டவில்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பாருங்களேன். அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு பரிசேயர்களுக்கோ அல்லது யூத மறையை சார்ந்தவர்களுக்கோ மட்டுமல்ல, நமக்கும் தான். அப்போ ஆண்டவருடைய மாட்சிக்குரிய மக்களாய் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு நாலு விதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொண்டு அதை விட்டுவிட வேண்டும். இந்த நான்கு விதமான தீமைகளும் யாருடைய வாழ்க்கையில் இருந்தன அப்படின்னா, ஆண்டவர் தன்னைக்கென்று உருவாக்கி தேடிக்கொண்ட அந்த மக்கள் மத்தியில் இருந்த நான்கு பாவங்கள். என்ன பாவம் அப்படின்னா, முதல் பாவம் தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்வது. தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை அநியாயக்காரர்களாக பாவிகளாக கருதுவது. இந்த ஆட்டிடியூட் எல்லாருக்கும் இருக்குது. தப்பு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோம், நான் அதெல்லாம் செய்யலை, நான் யோகியன்தான், நான் நல்லவன், நான் செஞ்சவங்களை போய் கேட்டு பாருங்க, எப்போ அவனுக்கு பொறுப்பு இருக்கிற அதெல்லாம் சொல்லி அவங்கள திருத்தலாமே, அவன் கேட்க மாட்டான், அவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் நல்லவனாக இருக்கிறேன். அப்போ முதல் காரியமே தன்னை நேர்மையாளர்களாய் கற்றுக்கொள்வது. இயேசு இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் சாடுகிறார், இப்படிப்பட்டவர்களை குறித்து எதிர்த்து பேசுகிறார். அப்போ முதல் பாவமே இதுதான். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் யார் நீதிமான்? ஆண்டவர் நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றாத பட்சத்தில் அவருடைய பிரசன்னத்தில் யாரும் நீதிமான் அல்ல. எல்லோரும் பாவிகள் தான், எல்லோரும் பாவிகள், ஆனால் அருள் பெறுகின்ற பாவிகள். அருள் வளம் கொடுக்கிற கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற பாவிகள். ரெண்டாவது பாவம், எளிதில் அவர்களும் செய்தார்கள் நாமும் செய்கிறோம். என்ன பாவம் அப்படின்னா, இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை. இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்மை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது, அறநெறி வாழ்க்கையில் நம்ம நிலைக்க விடாது, நாம் பாவத்திற்கு தப்பி பிழைக்க முடியாது, நாம் ஊரில் உலகத்தில் இல்லாததையா அவன் அவள் செய்யாததையா நான் செய்கிறேன் அப்படின்னு நியாயப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு யதார்த்த நிலை தான் இந்த உலகத்திற்கு உட்பட்டுகின்ற வாழ்க்கை, அல்லது இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களும் விதிவிலக்கு இல்லாதவர்களாக இருந்தார்கள், எனவே கடியுண்டு மாண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அங்கே கை நெகிழ்ந்து விடவில்லை. மோசே புலம்புகிறார், உன் மக்கள் இவர்கள் பல பாலைவனத்தில் செத்து மடிகிறார்களே, உதவி செய்ய மாட்டீங்களா? அப்போதான் ஒரு அடையாளம், வெண்கல பாம்பை நீ உயர்த்து பாலை நிலத்தில்,
கடி உண்டவன் அதை பார்க்கட்டும், அவன் மீண்டுமாக அருள் வாழ்வுக்குள்ளே நுழையட்டும், அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை தருகின்றார். மூன்றாவது தவறு என்ன அப்படின்னா, தெரிந்தே இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. விபிலியத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எத்துணை ஆயிரம் புதுமைகள், எத்துணை ஆயிரம் நற்போதனைகள், எத்துணை ஆயிரம் பேருக்கு நல்ல வாழ்க்கை வாழ இயேசு உதவி செய்திருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே இயேசுவை அல்லது இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஒரு வாழ்க்கை, அது அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. இது ஒரு பாவம், இது நான்காவது குற்றம், இந்த நான்கு மூன்றாவது குற்றம். இதையும் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக கொஞ்சம் நம்முடைய மனதுக்கு பொருந்தி ஒரு ஆத்ம சோதனை செய்து பார்த்து வாழ முயற்சி செஞ்சு விட்டோம், இல்லாண்டவரே நான் என்ன ஆனாலும் பரவாயில்லை உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஒளி உதித்து வரும். நான்காவது தான் தெரிந்தே இயேசுவை புறக்கணிப்பது. தெரிந்தே இயேசுவை புறக்கணிப்பது. இயேசுவை புறக்கணிப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை, ஆனாலும் கூட இவன் சட்டத்தை மீறுகிறான், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறான், பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் நண்பனாக இருக்கிறான், ஆண்டவருக்கு இணையாக தன்னை கருதி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். அவர் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சுமத்துகிறார்கள், இறுதியில் சிலுவையிலும் உயர்த்துகிறார்கள். என்ன இயேசு சொல்கிறார், உண்மைதான், நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்கள், என்மிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை, இந்த உலகபூர்வமாய் வாழுகிறீர்கள், நீங்கள் உங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள், எல்லா பாவத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் பாவத்திலேயே சாவீர்கள், உங்களுக்கு விடுதலையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் வருகிறது. ஆனால் நற்செய்தியுடைய இறுதியில் இயேசு இரக்கமுள்ளவராய் தன்புகிறார், நீங்கள் மானின மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அப்போது தந்தை எல்லா இனத்து மக்களையும் என் வழியாய் அவரிடம் ஈர்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் தருகின்றார், யோவான் நற்செய்தியாளர் தருகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சூழலில் இயேசுவிடமிருந்து இந்த நாளில் கற்றுக்கொள்வோம். குழந்தை இயேசுடைய நவநாளை நம்ம கொண்டாடுகிற போது இயேசுவிடமிருந்து அந்த மனோன் பாவம் நமக்கு வர வேண்டும். அவரே என்ன சொல்கிறார், நான் கடவுளுக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன். இது தாரக மந்திரம், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சொல்லி பார்க்கணும். நான் கடவுளுக்கு உகந்தவற்றையே என் வாழ்க்கையில் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் முன் வருவேன் அப்படின்னு எந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முன் வருகிறானோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்காத பிரசன்னமாக இருக்கும். அவன் தோற்று போவான், அழகை அவனை புடைக்கும், ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருப்பார், அவனை மேன்மையாக உடுத்துவார் உயர்த்துவார். இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை அனுப்பிய ஆண்டவர் இயேசு நம்மோடு எப்போதும் இருக்கிறார். பரம தந்தையினுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவருடைய விருப்பத்துக்கு உகந்ததையே நான் நாள்தோறும் செய்ய விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆமென்.